தமிழ்நாட்டில் வந்து தமிழக சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் வந்து இன்னைக்கு நமது நாட்டு மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருக்காரு. அது அவருடைய கவலையையும் அவருடைய துறையில் இருக்கிற பொறுப்பையும் அவர் பம்பரமா சுழன்று பணியாற்றிட்டு வர்றதுல அவர் எதிர்பார்க்கிற ஒரு நியாயத்தையும் வெளிப்படுத்துது. அது என்னங்கிறத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்குவோம். வாங்க இந்த செய்திக்கு உள்ள போவோம். இதை கடைசி வரைக்கும் நீங்க வந்து கவனமா கேளுங்க. இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வைரஸ் பரவி பெரிய சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து உருவானது சீனாவா இருந்தாலும் இது புகுந்த வீடு வந்து இப்ப இத்தாலியா இருக்கு. உருவான வீட்டுல விட புகுந்த வீட்டுல நிறைய புள்ள கட்டியில பெருப்பாங்க. அதே மாதிரி புகுந்த வீட்டுல நிறைய பேரை சாகடிக்குது இந்த வைரஸ். இது ஏன் இப்படி செய்யுதுன்னு சொன்னா, இது ஒரு இடத்துக்கு போயிருச்சுன்னா யாரை தொட்டுச்சோ தொட்டவனை தொட்டவன் சொல்லி பரவ ஆரம்பிக்கிறதுனால இது ரொம்ப இலகுவா பரவ ஆரம்பிக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் என்ன பண்றாங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்து தனிமைப்படுத்தி வெளியில புழக்கத்தை குறைச்சிக்கிட்டோம்னா இந்த வைரஸ் வந்து பரவக்கூடிய தன்மை குறையும் அப்படிங்கறத வந்து அந்த மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்கிறப்ப அவர் என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறாருன்னா, இதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது. இப்ப வந்து பிரதம மந்திரியோட ஒரு நாள் வந்து முழுமையான தன்னடக்கமான ஒரு கட்டுப்பாட்டோட எல்லாரும் வீட்டில இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இது கூட ஒரு சிறந்த யோசனை தான். என்ன காரணம்னா, எல்லாருமே நம்ம வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறப்ப இந்த காற்றுல வேகமா பரவக்கூடிய தன்மையா இருக்கிற இந்த வைரஸ் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். ஏன்னா இது காற்றுல வெளியில வர்றப்ப அது ஏதாச்சும் ஒண்ணு தொற்றிக்கொள்ளும். உதாரணமா வந்து மனிதனுக்கு முகத்துல முகம் பட்டாலும் சரி, அல்லது ஒரு கைப்பையோ ஒரு அட்டைப்பெட்டியோ அல்லது வாகனத்தில் உள்ள கைபிடிகளோ அல்லது வாகனத்தில் உள்ள மேல் பரப்புகளோ வாகனத்தில் உள்ள சீட்டோ இப்படி அவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற ஒரு துணிப்பையோ எதுல பட்டாலுமே அது வந்து சில மணி நேரங்கள் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய சக்தி இருக்கிற இந்த கிருமியானது நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி வெளியில ஆட்டம் பாட்டம் ஒரு அப்படின்னு ஊருக்குள்ள நிறைய புழங்கிக்கிட்டு இருந்தோம்னா இது வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு அதிகமா வாய்ப்பாயிடும். உதாரணமா வந்து மற்ற பல நாடுகள்ல வந்து இதை உடனடியாக கட்டுப்படுத்திருக்காங்கன்னா எப்படின்னா, இது வந்த உடனே முன்னெச்சரிக்கையா அவங்களுடைய நடமாட்டத்தையும் புழக்கத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மால்களையும் திரையரங்குகளையும் ரயில்வே ஸ்டேஷன்களையும் ஏர்போர்ட்டுகளையும் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் உடனடியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மூடினாங்க. மூடிட்டு மக்களுடைய நடமாட்டத்தை குறைச்சதுனால தான் இது உடனடியாக கட்டுப்படுத்த முடிஞ்சு. அதே சமயம் வந்து இத்தாலியில வந்து 14 நாட்களுக்கு வந்து இந்த லீவு விட்டாங்க, கவர்மெண்ட் லீவு விட்டாங்க. எதுக்கு விட்டாங்கன்னா, மக்கள் வந்து நடமாட கூடாது, அவங்க வந்து அவங்களுடைய வீட்டுல பாதுகாப்பா இருக்கணும், இந்த நோய் கிருமி பரவக்கூடாதுங்கிற எண்ணத்துல விட்டாங்க. ஆனா அந்த இத்தாலி மக்கள் வந்து எப்படி படிச்ச ஆளுகளை விவரமான ஆளுகளா இருந்தாலும் இந்த 14 நாட்களையும் அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் டே எடுத்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பீச் பார்க் தியேட்டர் அப்படின்னு அவங்க வந்து உல்லாசமா உல்லாசத்தை கழிக்கக்கூடிய ஒரு விழாக்காலமா நினைச்சு அவங்க ஆட்டம் பாட்டம் போட்டதோடைய விளைவு இன்னைக்கு வந்து மற்ற உருவான நாட்டை விட புகுந்த நாட்டுல இந்த கிருமி புகுந்து பெரிய நாசத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது கவலையான தகவலை அந்த அமைச்சர் அவர் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து லீவு விட்டுருக்காங்கன்னா நீங்க வீட்டுல தனிமைப்படுத்தி உங்களையும் சுகாதாரம் ஆகிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் ஆயிராம இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, நீங்க இதை வந்து ஒரு பயிற்சியா எடுத்துக்கணும். இந்த பயிற்சியை வந்து நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு நாளைக்கு முழுமையா வீட்டுல இருந்து நம்ம வந்து இந்த நோய் எதிர்ப்புக்கு நம்ம ஒத்துழைத்தோமோ அரசுக்கு ஒத்துழைத்தோமோ அதே போல மேலும் 14 நாட்களுக்கு இதே போல என்ற அளவு ஒத்துழைச்சோம்னா நிச்சயமா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம். ஏன்னா உலகத்திலேயே மக்கள் தொகையில மிக அதிகமா உள்ள நாடு சீனா 1வது இடமும் அடுத்து 2வது இடம் இந்தியா. இப்படி கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் உள்ள இந்த மிகப்பெரிய ஒரு நாட்டுல உடனடியா நம்ம வந்து அரசுவா இருக்கட்டும் வேற எந்த ஒரு தனியார் துறையா இருக்கட்டும் பொதுத்துறையா இருக்கட்டும் எதையுமே ஒரு நினைச்சதை உடனே செய்ய முடியாது. நிச்சயமா மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற அந்த கவலையான ஒரு கருத்தை வந்து நம்ம தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. சொல்றதோட மட்டும் இல்லாம அவர் எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்றாரு, நீங்க ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காதீங்க, சாதாரணமா ஒரு எதுக்குமே நிகழ்ச்சியில போயிட்டு அதிகமா கலந்துக்கணுங்கிற ஒரு கூட்டமான சூழ்நிலை போகாதீங்க என்று பலருக்கும் சொல்லுறாரு. சொல்றதோட மட்டும் இல்லாம அவர் வீட்டுல அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இல்ல, அதுதான் நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டியதா இருக்குது. அவர் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அவரு ஃபேஸ் மாஸ்க போட்டுக்கிட்டு அந்தந்த மருத்துவமனைகளுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைமை மருத்துவ நிலையங்களுக்கும் போயிட்டு என்ன பண்றாரு, அந்த ஆய்வுகளை செஞ்சு முன்னேற்பாடுகளை செஞ்சு தேவையான மருந்துகளும் நோயுற்றவங்களா கண்டுபிடிக்கப்பட்டவங்களா அல்லது ஆயிரம் ஆய்வுல இருக்கிறவங்களுக்குள்ள நடவடிக்கைகளையும் அந்த மருத்துவர்களுடைய கான்பரன்ஸ் சொல்லி ஒம்பரமா சுழன்ற பணியாற்றாரு. உண்மையில அவருக்கு கொடுத்த துறையை அவர் சரியா செய்யறாருங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அந்த மருத்துவ துறைக்கு அதை சார்ந்த இலாக்காவை சார்ந்த அந்த அமைச்சராக இருக்காரு. காரணம் இவர் வந்து அதே மருத்துவத்துறை MBBS முடிச்ச டாக்டராக இருக்கிறனால தான் அவர் இப்படி செய்ய
முடியுது. தான் அப்படி அந்த துறை படிச்சிருந்தாலும் அவர் பேசாம வீட்டுல படுத்துக்கிட்டு வெறும் ஆடுறா வந்து தொலைக்காட்சியில சொன்னா அவர் யாரும் ஒண்ணும் செய்ய போறது இல்ல. இருந்தாலும் அவருக்கு வந்து இயற்கையாவே ஒரு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பணியாற்றணுங்கிற ஒரு இயற்கையான ஒரு எண்ணம் இருக்கு. அதை நம்ம வந்து அந்த ஒரு சிறுவன் அந்த போர்வெல்குள்ள மாட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறப்ப 3 நாட்கள்ல தீபாவளியை கூட அவர் கொண்டாடாம கிட்டக்கே இருந்து எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு முயற்சி எடுத்த அந்த தன்னார்வத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த தன்னார்வத்தை தான் நம்ம நாட்டு மக்களை எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிற ஒரு முயற்சியில விஜயபாஸ்கர் ஈடுபட்டு இருக்கிறாரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த மனிதர் நல்லது செஞ்சாலும் நம்ம அவங்களை பாராட்டித்தான் ஆகணும். பாராட்டுறதோட மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம உள்வாங்கிட்டு அதுக்கு ஒத்துழைச்சோம்னா அவங்களுடைய சிரமமும் குறையும், அரசுடைய சிரமமும் குறையும், நம்மளுடைய சிரமம் குறையும். எதுக்கு இவ்வளவு செய்யறாங்க? மக்கள் சிரமப்படக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு அவஸ்திப்படக்கூடாது, நம்ம நாட்டுல இந்த நோய் பரவி மக்களுக்கு உயிரிழப்பு நிறைய வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நாட்டுல வாழக்கூடிய மக்கள் நம்ம நிச்சயமா ஒத்துழைக்கணுங்கிறது தான் இந்த ஒரு சரியான கருத்தா இருக்கு. அதனால திருப்பி திருப்பி அரைச்சமாவே நம்ம அரைச்ச கூடாது. அமைச்சர் சொல்றப்ப என்ன சொல்றாரு, இது நம்மளுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ். இதை நம்ம வந்து சரியா பயன்படுத்தி எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த கொரோனாவை நம்ம துரத்தி அடிக்கணும், நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கணும், நல்ல வாழ்வு வாழணும்னு அவர் நினைக்கக்கூடிய அந்த நினைப்புக்கு நம்ம எல்லாம் ஒத்துழைச்சு நம்ம பாதுகாப்பா இருக்கணும், நலமா இருக்கணும், நீண்ட வாழ்வு வாழணுங்கிற அந்த தகவலை தான் நம்ம இது மூலமா சொல்றோம். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்களை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் இதே போன்ற தகவலை உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப்ங்கிற காலத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.